بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. வரதட்சணை என்றால் என்ன? வரதட்சணை என்பது ஆண் பெண்ணிடம் வாங்கும் பிச்சை காசுக்கு பெயர் தான் வரதட்சணை. இந்த பிச்சை காசை வாங்கத்தான் நான் நீ என்று போட்டி போட்டு அழைகிறார்கள். இதுதான் முகமது ரசூலுல்லா அவர்கள் காட்டி தந்த வழியா? இதற்காகத்தான் முகமது ரசூலுல்லா அவர்கள் கடின தியாகத்தை செய்தார்களா? இதற்காகத்தான் முகமது ரசூலுல்லா அவர்களை அல்லாஹ் நமக்கு தந்தானா? சிந்தித்து பாருங்கள். ஒரு திருமணத்தில் மகத்தொகையை ஆண் கொடுக்க வேண்டுமா இல்லை பெண் கொடுக்க வேண்டுமா, இந்த சின்ன விஷயம் கூட தெரியாத அளவிற்கு அவர்கள் கண்களை பணம் மறைத்து விட்டது. ஆனால் அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன கூறுகிறான் என்றால், வாத்துன் நிசாவ சதுகாத்தி இன்ன நிகலா ஃபைன் திபுனலக்கும் அன்ஷாஎமின் ஹூ நஃப்ஸா ஃபகுலூஹு ஹனியம் மரியா. பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். அவர்களாக மனமு வந்து அதில் ஏனும் விட்டு தந்தால் மனநிறைவுடனும் மகிழ்வுடனும் அதை உண்ணுங்கள். ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல 101 ரூபாய் 501 ரூபாய் கொடுத்து விட்டு பல லட்சங்களையும் கார், பைக், வீடு, 100 பவு நகை, அதற்கும் மேற்பட்ட பல பொருட்களையும் வரதட்சணையாக வாங்குகிறார்கள். இந்த நிலை என்று மாறும்? காரணம், நம்மிடம் இரையச்சம் என்பதை துளி கூட இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதையே நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். ஒரு திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய தாய், தந்தை, உற்றார், உறவினர், பிறந்து வளர்ந்த ஊர், வீடு, இப்படி எல்லா சொந்தங்களையும் விட்டு விட்டு நாம் மணமகளாய் கணவன் வீட்டிற்கு செல்கிறோம். இது போல சிரமம் பெண்தான் படுகிறார். இது பெரிய தியாகமாக தெரியவில்லையா? இதற்காகத்தான் வரதட்சணை வாங்குகிறீர்களா? இந்த வரதட்சணையினால் ஏற்படும் விபரீதங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெண் தன்னுடைய வயிற்றில் வளரும் குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்தால் கருவிலே வைத்துக் கொள்கிறார்கள். ஏனா இதற்கு வரதட்சணை கொடுக்க முடியாமல் போய்விடும் என்ற பயத்தில்தான். பெண் குழந்தையாக இருந்தால் கள்ளிப்பால் ஊற்றி கொள்கிறார்கள், குப்பை தொட்டியில் வீசுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகிறான், வைதா புஷிர அஹதுகும் பில்லும் ஜால் அல்ல வஜுஹு முஸ்வத்தம் வஹுவ கலீம். அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பற்றி நற்செய்தி கூறப்பட்டால் அவனது முகம் கருத்து கவலைப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். இது போன்ற அவலங்களால் 30-40 வயது வரை பெண்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்கள். இந்த வரதட்சணை கொடுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுகிறார்கள். பள்ளி வாசல் சென்று யாசகம் கேட்கிறார்கள். தன்னுடைய வீடு வாசலை விற்கிறார்கள். அல்லாஹ் திருமறையில் வட்டியே வாங்க கூடாது என்கிறார். ஆனால் இந்த வரதட்சணையினால் வட்டி வாங்கும் நிலைமைக்கு கூட தள்ளப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? வரதட்சணை தானே. அடுத்து அம்மா தான் வாங்க சொன்னாங்க, அத்தா தான் வாங்க சொன்னாங்க என்று கூறுகிறாயே, உனக்கு எங்க போச்ச அறிவு? அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அளவு குறைவா இருந்தா திருமணம் செய்து கொள்வாயா? ஆனால் மறுமையில் அந்த சப்தம் ஏற்படும் அந்நாடு மனிதன் தன்னுடைய சகோதரர்களையும் தாயையும் தந்தையையும் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு ஓடுவான். அடுத்து டாக்டர் மாப்பிள்ளை என்றால் அதற்கு ஒரு வரதட்சணை கேட்கிறாங்க, இன்ஜினியர் மாப்பிள்ளை என்றால் அதற்கு ஒரு வரதட்சணை கேட்கிறாங்க. இருக்கிறவங்க கொடுத்து விடுகிறார்கள். இல்லாதவர்களின் நிலைமை, இந்த வரதட்சணை கொடுக்க முடியாமல் தற்கொலைக்கு கூட ஆளாகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் யார்? வரதட்சணை வாங்கும் மக்கள் தானே. வரதட்சணை வாங்கியவனுக்கும் வரதட்சணை கொடுத்தவனுக்கும் கொலை செய்த தண்டனைக்கு சமமாகும். ஒரு ஆடு மாடு குலை செய்யப்பட்டாலே ஒதுங்கி விடுவோம். ஆனால் இந்த வரதட்சணையினால் மறுமையில் கொலை செய்த தண்டனை வழங்கப்படும். எனவே வரதட்சணைக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அதனை ஒழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.